ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் அறுவடை பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய மிளகாய் செடியை பாருங்கள், ஒரு குட்டி மரம் மாதிரியே அதை நான் வளர்த்துருக்கேன். அதில் எவ்வளவு காய்கள் பாருங்கள். இந்த தடவை எக்கச்சக்கமாக பிஞ்சுகள், அதோட நிறைய பூக்களுங்க. மரம் ஃபுல்லாகவே அப்படியே குப்பலாக பூத்துருக்கு பாருங்கள். வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக நிறைய பூக்கள். இதை பார்க்கும்போது வானத்தில் அப்படியே நட்சத்திரத்தை நிறைய பார்த்தா நமக்கு எப்படி ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும், அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய மிளகாய் செடியை பார்க்கும்போது எவ்வளவு காய்கள் பாருங்கள். இந்த தடவை எக்கச்சக்க காய்கள், மிளகாய் செடி ஃபுல்லாகவே அப்படியே பூக்களாகவே இருக்கிறத நீங்கள் பாருங்கள். இதை பார்க்கும்போது அப்படியே வானத்தில் நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரியே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி பூத்த பூக்கள் எல்லாமே காய்களாகவும் மாறி இருக்குது. ஒரு பூ கூட கொட்டலைங்க இந்த தடவை எனக்கு. 99% எல்லா பூக்களுமே இந்த தடவை எனக்கு பிஞ்சாக மாறி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சீவிட் லிக்விட் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதோடய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. பூத்த பூக்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் காய்களாக எனக்கு மாறியாச்சு. எல்லாருமே சீவிட் லிக்விட் உங்கள் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் ரீசெண்டாக பாகல் அறுவடை வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பாவக்காய் பார்த்திங்கன்னா இந்த தடவை என் தோட்டத்தில் எக்கச்சக்கமாக காய்ச்சிருக்குங்க. முதல் பாகல் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், 5 விதை போட்டேன், 3 செடி நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதுலேருந்து 1 கிலோ அளவுக்கு நான் காய்கள் பறித்தேன். அது அப்போவே நான் காமிச்சிருப்பேன், நிறைய பிஞ்சுகள் இருக்கிறதா பாருங்கள் அப்படின்னு காட்டியிருப்பேன். இப்போ அந்த பிஞ்சுகள் எல்லாமே திருப்பி காய்களாக மாறியிருக்கு. பெரிய பெரிய காய்களாக ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன், எல்லாமே இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், பாகல் வீடியோவில் நான் வந்து பாகல் போட்டேன், ஆனால் எனக்கு சரியாக ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் கிடைக்கல அப்படின்னு. எங்கிட்ட பொதுவாக ஒரு குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொதுவாக தவறுகள் செய்வோம். மாடித்தோட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் செய்வோம், அதெல்லாம் நமக்கு செடி சரியாக வராது. அப்படியே வந்தாலும் அதுலேருந்து ஒரு சிறந்த ஈல்டு நம்ம எடுக்க முடியாது. அந்த மாதிரி நான் என்ன தவறு செஞ்சேன் இந்த பாகல் விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு மண் பகுதியில் நான் அதை போட்டுட்டேன். அந்த மாதிரி சிறிய அளவு மண் பகுதி உள்ள தொட்டியில் நான் அந்த செடியை அமைச்சு கொடுத்தப்போ அந்த பாகல்லேருந்து ஒரு சிறப்பான ஈல்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நான் விதைத்த கத்திரி, லாங் பர்பிள் வெரைட்டி. ஒரே ஒரு கத்திரி வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது வந்து மல்லிச்செடி. எப்போவுமே நான் மல்லிச்செடியை கவாத்து பண்ணி ப்ரூன் பண்ணி வளங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், கிள்ளி கிள்ளி வளங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். மல்லி செடிக்காக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத நண்பர்கள் ப்ளீஸ் பாருங்கள். எல்லா வீடியோலேயும் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சீவிட் லிக்விட் பற்றி சொல்லியிருப்பேன். சீவிட் லிக்விட்னால் ஒன்றும் இல்லைங்க, அது கடல் பாசி உரம். அதை நான் ஆன்லைனில் வாங்கினேன். அந்த லிங்க்கை வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு காஷ்மீர் ரோஸ் வெரைட்டி. இதுக்கு நான் 1 டீஸ்பூன் போன் மீல் கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை பாருங்கள். புதிய தளிர்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு இந்த காஷ்மீர் ரோஸ் வெரைட்டியில். நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு அந்த ரோஜா செடியில், எக்கச்சக்கமாக மொட்டுக்களும் இருக்குது. மல்லி செடியை பூத்து முடித்தோன்னா உடனே உடனே கிள்ளுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வளர்க்கும்போது பக்கவாட்டு கிளைகள் சைடில் 2 எடுக்கும். அந்த மாதிரி வர புதிய கிளைகளில் கண்டிப்பாக மொட்டு வைக்கும், நிறைய பூக்களும் நமக்கு கிடைக்கும். அதனால் மல்லிகை செடியை ப்ரோன் பண்ணி கவாத்து பண்ணி வளங்க. இதை நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், தொடர்ந்து இப்போவும் சொல்கிறேன். பூச்செடிகளை நம்ம வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் அதை பராமரிக்கவும் செய்யணுங்க. அப்படி பராமரித்தா தான் அதில் வந்து நிறைய பூக்கள் நம்ம கண்டிப்பாக பறிக்க முடியும். இப்போ சீசனே இல்லை, ஆனாலும் எனக்கு மல்லி நிறைய மொட்டு கட்டியிருக்கு பாருங்கள். பாகல் வந்து எக்கச்சக்க அறுவடைங்க. முதல் பாகல் வீடியோலேயே நான் 1 கிலோ அளவு பாகக்காய் பறிச்சிருக்கேன். இப்போவும் எக்கச்சக்கமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இந்த தடவை எனக்கு கிடைக்கும் போல் இருக்குது. 2வது அறுவடை 1/4 கிலோ அளவு பாகக்காய் நான் பறிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் மாடித்தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கிற செடி முருங்கை.
முதல் தடவையே ஒரு 15 காய்கள் இந்த ரெண்டு செடியிலேருந்து நான் பறிச்சிருக்கேன். முருங்கை பற்றியே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். அதில் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு காய்ச்சது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காய்கள் காய்க்க ஆரம்பித்ததாலோ என்னவோ எனக்கு ஒரே செடியில் 11 காய்கள் அப்படின்னு சந்தோஷமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மரம் 3 மாத இடைவெளியில் திருப்பி 2 முறையாக காய்கள் பிஞ்சுகள் வச்சுருக்கு, பூக்கள் பூத்துருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் பிஞ்சுகள் வச்சுருக்கு, இதுலேருந்து எத்தனை பூக்கள்லேருந்து எவ்வளோ காய்கள் கிடைக்குது பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். 4 காய்கள் இந்த தடவை 2 அறுவடைக்கு தயாராக இருக்குது. 4 காய்கள் பூத்த பூக்கள்லேருந்து காய்களாக மாறியிருக்கு முருங்கை மரத்தில். இது 2 அறுவடை. அதில் 2 காய்கள் இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், 20 லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இதுக்கே என்னோடய மாடித்தோட்டத்தில் இது வந்து தொடர்ந்து 3 மாத இடைவெளியில் திருப்பி 2 காய்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது. இன்னொரு 2 காய்கள் மேலே இருக்கிறத நீங்கள் பாருங்கள். இது வந்து ஆடி மாத விதைப்புக்கு நான் போட்ட கத்திரி செடி, லாங் பர்பிள் பிரிஞ்சால் வெரைட்டி. இது என்னோடய தோட்டத்துலேருந்தே நான் விதை சேகரித்து விதைச்ச கத்திரி செடிங்க. ஒரு லாங் பிரிஞ்சால் பர்பிள் வந்து நான் அப்படியே பழுத்து போச்சு, விதைக்கு விட்டுட்டேன். அதையே இந்த தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு காய் அறுவடைக்கு தயாராக இருக்குது. குண்டு கத்திரி வெரைட்டி பர்பிள் கலரும் நான் வந்து வளர்த்துருக்கேன் என்னோடய மாடித்தோட்டத்தில். அதோட விதையும் சேகரித்து இந்த தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் நிறைய பெரிய பெரிய இலைகளாக செழுமையாகவே வந்துட்டுருக்கு கத்திரி செடி என்னோடய மாடித்தோட்டத்தில். பொதுவாக எல்லாருக்கும் பிடித்த காய்கறிகள் அப்படின்னு சிலது இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ரொம்பவே பிடிக்கும். இதை நான் எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய ஃபேவரட் காய் கத்திரிக்காய். அதனாலே என்னவோ நான் நிறைய பயிர் பண்ணிட்டேன். இந்த தடவை எக்கச்சக்க நாற்று உற்பத்தி பண்ணிட்டேன். வெண்டையும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச காய்கறி வரிசையில் இதுவும் ஒரு காய், இதுவும் என்னோடய ஃபேவரட் காய். அதோட மாடித்தோட்டத்தில் நம்மளை வந்து ரொம்ப சிரமப்படுத்தாமல் சீக்கிரமாகவே இது வந்து வளர்ந்து எனக்கு ஈல்டு கொடுத்துரும். வெண்டை செடி ஏற்கனவே நிறைய வெண்டை செடி வளர்த்து வெண்டை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத நண்பர்கள் பாருங்கள். இந்த தடவை கத்திரி செடி ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. என்னோடய மாடித்தோட்டத்தில் நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே நம்ம கத்திரி அறுவடையும் பார்க்கலாம். இப்போ 2 காய்கள் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை நான் அறுவடை பண்ணுறதை பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால் உங்கள்கிட்ட இந்த அறுவடையை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இன்ஸ்டாலேயும் என்னோடய பேஜ் இருக்குங்க. என்னோடய அறுவடை ஆகட்டும், மாடித்தோட்டத்தில் நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், பறிக்கிற பூக்களாகட்டும்னு எல்லாத்தையும் இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்ஸ்டாலேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கார்டன் சார்ந்து தோட்டம் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாவில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், எக்கச்சக்கமாக பாவக்காய் ஒரே ஒரு கத்திரி அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த தடவை 3/4 கிலோ சொல்லியிருக்கேன். பாவக்காய் நிறையாவே பறிச்சிருக்கேன், பெரிய பெரிய பாகலாம். இன்னும் கூட நிறைய பூக்கள் இருக்குது, நிறைய பெஞ்சுகள் இருக்குது. இது என்னோடய மாடித்தோட்டத்தில் பாவக்காய் 2 அறுவடை, முருங்கைக்காயும் 2 அறுவடை. பாருங்கள், 2 காய்கள் பறிச்சிருக்கேன். இன்னும் கூட காய்கள் இருக்குது பாவக்காய், நான் பறிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் அறுவடை எடுக்கும்போது நமக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அலாதியானது. இப்போ சீசனே இல்லை, இருந்தாலும் என்னோடய மாடித்தோட்டத்துலேருந்து மல்லிகைப்பூவும் நான் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் டெய்லி. இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் பார்த்திங்கன்னா பொதுவாக பூச்செடிகளை பதியம் போடுறதுக்கு ஏற்ற மாதம். இந்த மழை மாதத்தில் நம்ம பூச்செடிகளை ஒரே செடியை நம்பிட்டுருக்காமல் நிறைய ப்ராபகேட் பண்ணணும். பதியம் போடுறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். நான் அந்த வேலையை கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னோடய எல்லா பூச்செடிகளையும் நான் பதியம் போட்டு 2 செடி 3 செடியாக ப்ராபகேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் ஒரே செடியை நம்பிட்டு இல்லாமல் நிறைய பதியன் போடுங்க கிளையை ஒடிச்சு. இந்த மாதிரி மழை மாதத்தில் பதியன் போடும்போது ரொம்பவே சூப்பராக தழைஞ்சு வந்துடும். ஒரே செடியை நம்பிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு தரையும் நர்சரிக்கு போய் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி பூச்செடியை நிறைய ப்ராபகேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய செடிகளும் நமக்கு வந்து மல்டிப்ளை ஆகும், பூக்களும் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.